பெரிய வாசகம் இங்கே ஸ்லோகம் 164ல ஆரம்பிக்கிறோம். 880வது நாமம். சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா யஜ்ஞப்ரியா யஜ்ஞகர்த்ரி யஜமான ஸ்வரூபிணி. ரீசெண்டா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தனாமா, ஜென்ம மிருத்து ஜரா தப்த ஜனவிஸ்ராந்தி தாயினின்னு பார்க்கும்போது மூச்சு முட்டுற மாதிரி இருக்க இந்த நாமா. இப்படி இப்படி இருக்கக்கூடிய ஜென்மா மிருத்யு ஜரா என்று சொல்லக்கூடிய இதில் சிக்கின் இருக்கிறதுனால இப்படி மூச்சு முட்டுற மாதிரி இருக்கு அந்த நாமாலேயே. அதுலேருந்து அவள் தான் விஸ்ராந்தி கொடுக்கணும்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த நாமா பார்த்தாலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி மூச்சு முட்டக்கூடிய முழு ஒரு ஃபுல் லைனும் ஒரே நாமா, சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா அப்படின்னு. ஏன்னா இதுவும் அப்படி மூச்சு முட்டக்கூடிய விஷயமா தான் இருக்கு. அர்த்தத்தை பார்த்தோம்னா அர்த்தபாவம், இந்த வார்த்தைகளை பிரித்து அர்த்தம் பார்ப்போம். சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா இப்படின்னு வார்த்தைகள் பிரிக்கிறது. சம்சாரம்னு சொன்னாக்கா நமக்கு தெரியும், நம்மளுடைய இந்த சம்சார வாழ்க்கைன்னு சொல்கிறோமே, இப்படிப்பட்ட சம்சார சாகரம்னு. இந்த சம்சாரத்தை பற்றி இங்கே சாகரம்னு சொல்லாமல் பங்கன்னு சொல்கிறது. இங்கே தான் அது இன்னும் மூச்சு முட்டக்கூடிய விஷயமாக இருக்குது. என்னன்னு பார்ப்போம். பங்கன்னு சொன்னாக்கா சேறு அல்லது சேற்றினால் ஆன ஒரு குட்டை, அதுக்கு பங்கம்னு பேர். இந்த தாமரையை பற்றி சொல்லும்பொழுது பங்கஜா அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறோம், பங்கஜம் அப்படின்னு. பங்கத்திலிருந்து ஜனித்து வெளியில் வருவதுங்கிறதுனால பங்கஜா அப்படின்னு பேர். அப்போ சேற்றில் முளைத்தது அவ்வளோதான், தாமரைன்னு கூட பேர் கிடையாது அதில். பங்கஜான்னு சொன்னாக்கா சேற்றில் முளைத்ததுன்னு மாத்திரம்தான் அர்த்தம். சேற்றில் முளைத்த செந்தாமரைன்னு சொல்கிறோமே, அது மாதிரி இந்த பங்கஜான்னு சொன்னாக்கா சேற்றில் முளைத்ததுன்னு மாத்திரம்தான் அர்த்தம். அதனாலேயே காரண பேராக பங்கஜான்னு சொல்கிறது தாமரைக்கு. அப்படி பங்க என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு சேற்றினால் ஆன ஒரு குட்டை. இப்போ இங்கே சம்சாரத்தை சம்சார சாகரம்னு சொல்லலை, சம்சார நோய் சம்சார பிணி பவபிணின்லாம் சொல்லலை. இங்கே சம்சார பங்கன்னு சொல்லியாச்சு. சம்சாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு அழுக்கு சேற்று குட்டையில் மூழ்கின்றிருக்கான் இவன். நிர்மக்ன மக்னம்னு சொன்னாக்கா மூழ்கின் இருக்கிறது, அப்படி அழுத்தி மூழ்கின்றிருக்கான் உள்ள. இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்கிறது நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா. அப்படி மூழ்கின்றிருக்கிறவனை உத்தாரணம் பண்ணுறது, கை கொடுத்து தூக்கி விடுறதுன்ற சொல்ல வெளியில், அப்படி வெளியிலே தூக்கி விடுவதில் நிபுணத்துவம் வாய்ந்தவளாக பண்டிதையாக இவள் தான் இருக்கா, சமுத்தரண பண்டிதா அப்படின்னு. இந்த சிச்சுவேஷனை கல்பனை பண்ணி பாருங்க. ஒருத்தன் சேத்து குட்டையில் விழுந்துட்டான், குட்டை கொஞ்சம் பெருசாக இருக்குது, வெளியில் டக்குன்னு கையை நீட்டி தொடரா மாதிரி கரைகள் எதுவும் இல்லை, ஏதோ ஒரு சந்தர்ப்பம் உள்ளே விழுந்துட்டான்னு வச்சுப்போமே. அந்த சேத்துலேருந்து நம்ம வெளியில் எழுந்து வந்தாகணும்னு சொன்னால் என்ன பண்ணணும், வெளியில் சேறு இல்லாத இடத்துல அவன் முதல்ல கையை வைக்கணும், அது ரீச்சபிளாக இல்லை. இல்லை ஒரு காலை கொண்டா அந்த பக்கம் வச்சுட்டு இன்னொரு காலை சேத்துலேருந்து வெளில எடுக்க முடியும். அப்படி வைக்கக்கூடிய அளவுக்கு எங்கேயுமே கரை இல்லை, கரை காணா கடலாக இந்த குட்டை இருந்துருக்கு, சம்சார குட்டை. அப்போ அவன் எப்படி வெளியில் வருவான், ஒரு காலையாவது சேத்துலேருந்து நகர்த்த முடிஞ்சாக்கா இன்னொரு காலை அதை ஒன்றுத்த ஸ்ட்ராங்காக வச்சுட்டு இன்னொரு காலை வெளியில் இழுக்கலாம். இங்கே சுற்றி பார்த்த இடமெல்லாம் இந்த சேத்து குட்டையாகவே இருக்குது, உள்ளேயே கால் மாட்டின்னு இருக்கணும் பொழுது ஒரு காலை நகர்த்தலாம் இன்னொரு காலம் அதுலேயே தான் இருக்கும் அப்படின்னு சுற்றி சுற்றி அந்த சேத்துலேயே தான் விளையாட முடியுமே ஒழிய வெளியில் வர்றதுங்கிறது கல்பனையில் கூட நடக்காது. இதுதான் ரியாலிட்டி இல்லையா, அது நமக்கு தெரியறது நன்னா. நம்ம வாழ்க்கையிலே அதானே பார்க்குறோம், எப்படியாவது இன்றைக்கி உட்காந்து சாஸ்திரநாமம் மனசார அப்படி மனசு நிறைய அர்த்த பாவத்தோடு மனுஷன்னு சொல்லணும்னு உட்காடுறோம். அப்போ தான் நமக்கு பாக்கி எல்லா விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா அந்த சேறு சுற்றி வர அந்த சேத்து குட்டையிலேயே நடந்துட்டுருக்கோம். நம்ம ஒரு மனசை நினச்சி பரவாயில்லன்னு ஏதோ ஒரு விதமாக சேர்த்துண்டு கொஞ்சம் ஒரு நல்ல பக்தி பாவத்தோடு சொல்லணும்னு உட்காரும்போது அன்னைக்குன்னு பார்த்து ஆற்றுல இருக்கிறோம், பாக்கி ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொண்டுருவா, இல்லை பக்கத்து ஆட்டிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார், இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறை வந்துட்டே இருக்கும். ஏன்னா இது சுற்றி வர சேறு, நம்ம எடுக்கணும்னு நினச்சாலும் காலை எடுக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய சேறு. அப்போ இப்படி இருக்கும்போது என்ன சார் அதுக்கு நிவர்த்தி, எப்படி வெளியில் வர்றதுன்னு கேட்டால் ஒரே நிவர்த்தி அவளை சரணாகதி பண்ணுறது தான். ஏன்னா அவள் இதில் ஸ்பெஷலைசேஷன் பண்ணியிருக்கா, பாண்டித்யம் அவளுக்கு இதில் இருக்குதுன்னு கேட்டால் பலதில் இருக்குது. இந்த நாமாவில் பொறுத்த வரைக்கும் இப்படி சேத்துல முழுகி மாட்டின் இருக்கிறவனே கை கொடுத்து தூக்கி விடுறதுல பண்டிதையாக அவள் இருக்கான்னு சொல்கிறது. அப்போது ஒன்று சேத்துக்கு வெளியில் அவள் இருந்தாகணும் முதல் காரியம், அப்போ தான் சேத்துக்கு உள்ளே இருக்கிறவனை வெளியில் இருக்க முடியும். ரெண்டாவது வெளியில் இருந்தால் மாத்திரம் போகாது, ஒருத்தனுக்கு கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கு தயாராக இருக்கிறவன்
அவனும் உள்ள மாட்டின்றாம இருக்கிறதுக்கு ஒரு பழக்கப்பட்டவனா இருக்கணும் இல்லையா? இல்லாட்டா நம்ம சாதாரணமா என்ன பண்ணுவோம், நம்மளால வெளில போக முடியலனாலும் கை கொடுக்கறவனை இழுத்து உள்ள தள்ளி விட்டுறதுன்னு தான் பழக்கம் நமக்கு. ஹியூமன் டெண்டன்சி அப்படி ஆயிடுச்சு, அதை மட்டும் பண்றது இல்லை இருந்தாலும் அப்படி ஆயிடும்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி வெளியிலிருந்து கை கொடுத்து இழுக்கும் போதும் தான் உள்ள சேத்துல சிக்காம ஜாக்கிரதையா வெளியில இழுத்துன்னு வர்றதுங்கிறது இருக்க, அதுக்கு ஒரு பாண்டித்யம் வேணும். அந்த பாண்டித்யம் இவகிட்ட தான் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றது. ஃபார் தோஸ் வெரி சேம் டூ ரீசன்ஸ், ஒன்னு அவ இந்த சேத்தெல்லாம் தாண்டினவளாக வெளியில இருந்துட்டு இருக்கா, இந்த சம்சார குட்டையெல்லாம் வெளியில இருந்து வேடிக்கை பாக்குறவளா இருக்கா ஒண்ணு. ரெண்டாவது இதுல கை கொடுத்து தூக்கி விடுறதுனாக்கா இவளை விட வேற யாருக்கும் அதுல நிபுணத்துவம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இவ ஒருத்தி தான் நம்மள இதுல இருந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கறதுனால விசேஷமாக அதை சொல்லி அப்படிப்பட்ட சமுத்தரணத்தை செய்வதில் திறமை உள்ளவளாக அப்படின்னு இங்க அம்பாள சொல்றது. சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு விசேஷ நாமாவை கொடுத்து இங்க அம்பாளை எப்படி நம்மளை ஸ்மரிக்க வைக்கிறது இந்த நாமா. இந்த இடத்துல சம்சாரம்னு சொன்ன உடனே ஆச்சாரியாளோடதும் ஞாபகத்துக்கு வருது, அதனால அம்பாளை சொன்னாக்கா ஆச்சாரியாலும் பின்னாடியே நம்ம ஸ்மரிக்கிறது பெரிய பாக்கியம். ஆச்சாரியாளுடைய பிரஸ்னோத்தர ரத்ன மாளிகான்னு ரொம்ப எளிமையா எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கேள்வி பதில் இருக்கு ஸ்லோகம். அதுல முதல்ல ஆரம்பத்திலேயே சொல்லின்னு வரும்பொழுது புத்திசாலியா இருக்கிறவன் என்ன பண்ணணும், அதுவும் உடனடியாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு, துவரித்தம் கிம் கர்த்தவியம் விதுஷாம் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்றார். சம்சார சந்ததி சேதகா, சம்சாரத்தினுடைய இந்த சந்ததி இருக்க இந்த சைக்கிள் இருக்க அதை உடனடியாக கட் பண்ணணும் அப்படின்னு அங்க முதல் காரியம் ரொம்ப சீக்கிரம் நம்ம பண்ண வேண்டிய காரியம்னு சொல்லி அதை சொல்றார். அதுக்கடுத்து ஒரு ரெண்டாவது ஸ்லோகத்திலேயே இந்த சம்சாரம்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுமோ இல்லையா, சம்சார சந்ததியே சேதம் பண்ணணும் சொல்லியாச்சு நிறுத்தணும் சொல்லியாச்சு, இப்ப சம்சாரத்தினுடைய சாரமாக என்ன இருக்கு, வாட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் லைஃப், இந்த சம்சாரத்தினுடைய கிம் சம்சாரே சாரம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். கிம் சம்சாரே சாரம் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு ஆன்சர் கொடுக்கிறார். பகுஷோபி சிந்தியமானம் இதமேவ, பகுஷா அபி சிந்தியமானம் இதமேவ, இந்த ஒன்னையே மறுபடி மறுபடி சிந்தனை பண்ணிட்டே இருக்கிறது தான் சம்சாரத்தினுடைய சாரம். எந்த ஒண்ணுத்தையே சிந்தனை பண்ணணும், சம்சாரத்துல என்ன சாரம் அப்படின்ற கேள்வியே திரும்பி திரும்பி உள்ள சிந்தனை பண்ணிட்டே இருக்கணுமா மனசுல. அப்போ இந்த வாழ்க்கைன்னு ஒன்னு வாழ்ந்துட்டு இருக்கோமே, இதனுடைய சாரமாக எசன்ஸாக ஒரு இதனுடைய முக்கியமான ஒரு அம்சமாக என்ன இருக்கு, இந்த வாழ்க்கையில அப்படி நமக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விய திருப்பி 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 நம்மளே உள்ள கேட்டுட்டே இருந்தோம்னாலே போறோம், இதுக்குண்டான சாரம் என்னன்னா அதுதான் அப்படின்னு ஆச்சாரியால் சொல்றா. ரொம்ப ஒரு சிம்பிளிஃபைட் டேர்ம்ஸ்ல இங்க ஆன்சர் பண்ணிருக்கா, ஆனா ரொம்ப ஆழமான கருத்து உள்ளதாக இந்த விஷயம் இருக்கு. இத பெரியவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரா, சம்சாரே கிம் சாரம் அப்படின்னு ஒரு டாபிக் வச்சு பெரியவா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துன்னு வரா. அதுல சொல்லும் பொழுது நாம எதுக்காக பிறந்தோம், என்ன பிரயோஜனம் அதுக்கு அப்படின்னு அடிக்கடி நினைச்சுட்டே வரணும். நினைச்சுட்டே வந்தோம்னாக்கா அந்த பிரயோஜனத்தை நம்ம அடைவோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசுல வரும். பிரயோஜனம் என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்னதுதான், இப்படி ஒரு மனுஷ ஜென்மா எடுத்துட்டு சிந்திக்கக்கூடிய இந்த ஆறாவது அறிவை வச்சுண்டு அதன் மூலமாக பக்தி பண்ணி அம்பாளுடைய சரணாரவிந்தங்களை கெட்டியா பிடிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் பிரயோஜனம். அதை நம்ம செய்வோமா நம்ம அதை அடைவோமான்னு நம்ம நினைச்சுட்டே இருக்கணும். அப்படி நினைக்கும் பொழுது இந்த தினம் இந்த கேள்வியை உள்ளுக்குள்ள கேட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு ஏன் பாவம் வருது, நமக்கு ஏன் கோபம் வருது, ஏன் வந்து காமங்கள் வருது, இதெல்லாம் எதுக்காக வரணும், எப்பவும் நம்ம ஆனந்தமா சந்தோஷமா இருந்துடக்கூடாதான்னு கேள்விகள்லாம் பின்னாடியே வருது. இந்த கேள்வியெல்லாம் வரும், இதுக்கு சாதாரணமாக நமக்கு சட்டுன்னு பதில் புரியறதில்ல, ஆனா எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படிங்கறத மாத்திரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பெரியவா சொல்லிட்டு வரா. ஒரு உதாரணமாக ஒரு மரத்தை எடுத்துட்டாக்கா, ஒரு மரத்துல மாம்பழமே எடுத்துப்போமே, ஒரு மரத்துல முதல்ல ஒரு சின்ன புஷ்பமாக அது பூக்கிறது மாம்பூ, எவ்வளோ சின்னதாக இருக்கக்கூடிய மாம்பூவை பார்க்குறோம் நம்ம. அப்படி ஒரு பூ முதல்ல வந்து புஷ்பிச்சு அதுக்கப்புறம் அது மெதுவாக காயாகி அதுக்கப்புறமாக பழமாகி கடைசியில் அந்த ஒரு ஸ்டேஜ்லேயும் தானாக மரத்துலேருந்து உடனே அது விழுந்துட போகிறது இல்லை, அதனால அந்த காய்க்கும் அல்லது பழத்துக்கும் மரத்தை விட்டு வரத்துக்கு மனசு இல்லை,
மரத்துக்கும் அந்த பழத்தை விட்டு கொடுத்துடுறதுக்கு மனசு இல்லை. அந்த காம்போடு அப்படியே ஒட்டினு அங்கேயே தான் தொங்கிட்டு இருக்கு. ஆனா ரொம்ப பழுத்து போகும்பொழுது கடைசியில் என்ன ஆறுதுனாக்கா தானா அதை மரத்துலேருந்து விட்டு கீழே விழருது. அப்படி நன்னா பழுத்து போயிடுதுனாக்கா தானே அந்த பற்று விட்டு போயிடுறது. நிறைஞ்ச மதுரம் உள்ள சேர்ந்து பழுத்து ஆன உடனே பற்று விட்டு போய் தானே கீழே விழருது அப்படின்னு பெரியவா அந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறா. அது மாதிரி நமக்கும் வாழ்க்கையில் ரொம்ப மனசுக்குள்ள அப்படியே ஒரு காமம், ஒரு வேகம், துடிப்பு, ரத்தம் சூடாக இருந்தாக்கா அப்படியே ஒரு வெறி இருக்கும்னு சொல்கிறாள். அப்படி இருக்கக்கூடியதெல்லாம் முதல்ல ஆரம்ப காலத்தில் மனசுக்குள்ள அப்படியே இருந்துட்டே இருக்கும் பொழுது வரைக்கும் இந்த மரமும் விடாது, காயும் மரத்தை விடாது அப்படின்னு அந்த பற்று இருந்துட்டே தான் இருக்கும். எப்போ அதெல்லாம் அப்படியே அடங்கி அடங்கி நல்லா மதுரமாக பழுத்து போகிறோமோ, இந்த மதுரமானு சொல்லும் பொழுது உள்ளுக்குள்ள மனசு நிறைய மதுரம் இருக்கணும், ஒரு அன்பு எல்லாத்துலேயும் எல்லார்கிட்டையும் ஒரு அன்புன்னு நமக்கு சேர்ந்து வர ஆரம்பிக்கும் பொழுது அப்போ நமக்குள்ள மதுரம் அப்படியே நிறைய ஆரம்பிக்கும். அப்படி நிறைஞ்சு வந்த பிறகு நம்ம மனசு தானாக பழுத்து அப்போ இந்த பற்றுகள்லேருந்து தானாக விட்டு வெளியில் வரும். அப்போது அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம ஜாக்கிரதையாக இருந்துகிட்டே இருக்க வேண்டியது, மனசில் அன்பு பிரேமைங்கிற உணத்தை கல்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிவா சொல்கிறா. அப்படி இந்த மரம் புஷ்பிச்சு அது காய்ச்சி பழமாகணும்னாக்கா அதுக்குண்டான காலம் தேவைப்படுறது, அதுக்குண்டான அனுசரணையான சூழ்நிலை தேவைப்படுறது. அது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நம்ம முக்கியமாக அந்த ஒரு ஸ்டேஜ் ரீச் ஆகிற வரைக்கும் பண்ண வேண்டிய அனுஷ்டானங்களை கர்மாக்களை விடாமல் பண்ணிகிட்டே வரணும். பண்ணிகிட்டே வர வர மெதுவாக பக்தி பாவத்தோடு பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அதன் மூலமாக இந்த மனசு நிறைய ஒரு சுவாமி பேரில் ஒரு பிரேமையும் ஒரு பக்தியும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சு அதன் மூலமாக ஞானமும் நமக்கு சித்திக்கும். அப்போ படிப்படியாக நம்ம பக்குவமாகி பிஞ்சாகி காயாகி கனியாகி உள்ளேயே இருக்கக்கூடிய தத்துவத்துக்கு நம்ம போவோம் அப்படின்னு பிரிவா சொல்லின்னு வர. இதுதான் சம்சாரே கிம் சாரம்னு கேட்டதுக்கான சிம்பிள் ஆன்சர் ஆச்சாரியால் சொன்னது. அதை ஆச்சாரியர்களுடைய அவதாரமாகவே வந்த நம்ம பிரிவா, சாக்ஷாத் அம்பிகையின் அவதாராமாக வந்த பிரிவா நமக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணின விஷயங்கள் இது. அப்போது பெரியவாளே இங்கே பார்க்கலாமே இந்த பாண்டித்யம், சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டித்தான்னு இங்கே பண்டித்தராக பெரியவாளை பார்க்கலாம். ஏன்னா அவர் இந்த சம்சாரங்கிற சேத்துக்குட்டையை விட்டு வெளியில் இருந்தார். எத்தனை பேரை தன்னுடைய உபதேசங்கள்னால கை கொடுத்து தூக்கி விட்டுருக்கார் வெளியில், இந்த சம்சாரங்கிற ஒரு அழுக்கு குட்டையிலேருந்து தூக்கி விட்டுருக்கா பெரியவான்னு சொன்னாக்கா அளவிட முடியாத ஒரு நம்பர் அது. அத்தனை பேரை பெரியவா வந்து கை கொடுத்து தூக்கி விட்டுருக்கா, விட்டுண்டும் இருக்கா இன்னும். அப்படி அம்பாளை இங்கே நம்ம தரிசனம் பண்ணுறோம். ஒரு விசேஷ பாண்டித்யம் உள்ளவளாக, திறமை உள்ளவளாக இங்கே பார்க்குறோம். அடுத்த நாமா யஜ்ஞப்பிரியா. ரீசண்டாக நம்ம பார்த்தோம் இந்த நாமாக்களில் யஜ்ஞரூபா அப்படின்னு பார்த்தோம், யஜ்ஞத்தின் வடிவமாகவே இருப்பவள் அப்படின்னு பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறது, அவளை யஜ்ஞப்பிரியா அப்படின்னு ஒரு நாமா சொல்கிறது, யஜ்ஞத்தில் பிரியமுள்ளவள் அப்படின்னு. அவளே யஜ்ஞ ரூபமாகவும் இருக்கா, யஜ்ஞத்தில் பிரியமுள்ளவளாகவும் இருக்கா அப்படின்னு இங்கே. அப்போது யஜ்ஞம்னு இங்கே சொல்லும் பொழுது வேள்விகள் அல்லது ஹோமங்கள்னு சொல்கிறோமே அப்படிப்பட்ட வேள்விகளில் பிரியமுள்ளவள்னு ஒரு அர்த்தம் முதல்ந்து. ரெண்டாவது யஜ்ஞா அப்படின்னு சொன்னாக்கா சாட்சாத் மகாவிஷ்ணுவை குறிக்கிறதாக இருக்குது. விஷ்ணு சஹஸ்ர நாமத்தினுடைய கனெக்ஷனும் முன்னாடி யஜ்ஞ ரூபாங்கிற நாமால் சொல்லும் பொழுது பார்த்தோம். அப்போ யஜ்ஞோவை விஷ்ணுன்னு அவரே சொல்கிறதாக இருக்கிற பொழுது அப்படி விஷ்ணுவினிடத்தில் பிரியமுள்ளவள், தன்னுடைய சகோதரனாக இருக்கப்பட்ட விஷ்ணுவினிடத்தில் பிரியமுள்ளவள் அப்படின்னு சொல்லி விஷ்ணு பிரியான்னு சொல்கிறோமே நாமா. சாதாரணமாக பல பேருக்கு வைக்கிறோம் விஷ்ணு பிரியான்னு பேர் வைக்கிறது உண்டு. அப்படி இந்த யஜ்ஞங்கிறத விஷ்ணுன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா விஷ்ணு பிரியானே தான் இந்த நாமா அர்த்தம். அப்படி ஒன்று. மூன்றாவது அர்த்தம் வந்து யஜ்ஞம்னு சொல்லும்போது ஒரு அவுட்வர்டாக ஒரு சாமான்களெல்லாம் வச்சுண்டு யஜ்ஞ சாதனங்கள்லாம் வச்சுண்டு பெருசாக செய்யக்கூடிய ஒரு வேள்வி ஹோமம்னு மாத்திரம் அர்த்தம் இல்லை, உள்ளே அந்தர்முகமாக நடக்கக்கூடிய விஷயமும் ஒரு யஜனம் தான், அது ஒரு யாகமாகத்தான் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இது பகவான் கிருஷ்ணர் ஞானகர்ம சந்நியாச யோகத்தில் சொல்லும் பொழுது சில பேர் வந்து தெய்வங்களை உத்தேசித்து ஒரு ஆகுதியாக அக்னியில் சில விஷயங்களை கொடுத்து அவள் யஜ்ஞங்களை பண்ணுறா, வேறு சிலரோ இன்னும் வசதியாக இந்த யஜ்ஞத்தை பண்ணுறா. எப்படின்னு கேட்டால் தனக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாக்னியில்
தன்னையே சமர்ப்பணம் பண்ணிட்டு பெரிய யஜ்யத்தை அவ நடத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றார். தெய்வமேவா பரே யஜ்யம் யோகினஃ பர்யுபாசதே பிரம்மாக்னாவ பரே யஜ்யம் யஜ்யேனைவ உபஜுஹ்வதி அப்படின்னு இந்த ஸ்லோகம் 25வது ஸ்லோகம். அதுல இப்படிப்பட்ட யஜ்யத்தை பண்ணுபவர்கள் ரொம்ப சுலபமாக இந்த பிரம்மத்தை அடைந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றதாக அதுக்கு முந்தின ஸ்லோகத்துல சொல்றார். இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சதான பாப்புலரான ஸ்லோகம் அது. பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா அப்படின்னு. இதுக்கு அர்த்தம் பார்த்தோம்னா ரொம்ப அழகாக எல்லாமே எப்படி அம்பாளை சொல்லும் பொழுது கை தாமரை கால் தாமரை முகம் தாமரைன்னு எல்லாமே தாமரமயமா பார்த்தோமோ, இங்க எல்லாமே ஒரு யஜ்யத்துல அந்த ஒரு ஆகுதி கொடுக்க கூடிய ஒரு சாதனம், அந்த ஆகுதி கொடுக்க வேண்டிய அக்னி, அந்த ஆகுதி இப்படி எல்லாமே பிரம்மமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க எல்லாம் தாமரையா பார்த்த மாதிரி இங்க எல்லாத்தையும் பிரம்மமா பாக்குறது. அப்ப ஆகுதி கொடுக்கற மெட்டீரியல் அதை எதை வச்சு கொடுக்கறோமோ அந்த கரண்டி உள்பட அந்த ஆகுதி கொடுக்கக்கூடிய செயலும் பிரம்மம், ஆகுதி கொடுக்கிற அக்னியும் பிரம்மம்னு இப்படி எல்லாத்தையும் பிரம்மஸ்வரூபமாகவே எவன் ஒருத்தன் பார்க்க பழகிட்டானோ அவன் ரொம்ப சுலபமாக அப்படிப்பட்ட பிரம்மத்தையே அடைகிறான். பிரம்மைவ தேன கந்தவ்யம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படி இந்த யஜ்ய பிரியான்னு சொல்லும் பொழுது இதுவும் ஒரு பெரிய யஜ்யம், எல்லாத்தையும் பிரம்மமாக பார்த்து எல்லாத்தையும் அந்த பிரம்மத்துக்கிட்டே சமர்ப்பணம் பண்ணி சமர்ப்பண பாவத்தோடு இருந்துட்டு இருக்கிறதே ஒரு பெரிய யஜ்யம். அந்த ஒரு யஜ்யத்தை செய்வதிலும் அப்படி செய்கிறவர்களிடத்திலும் ரொம்ப பிரியமுள்ளவளாக அம்பாள் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இப்படி பிசிக்கலா செய்யற காரியங்கள்னு இல்லாம மென்டலாக அல்லது ஒரு விரதமாக நியமமாக சில காரியங்களை வச்சுண்டு அதை முழுமூச்சோட பண்றதே ஒரு யஜ்யம்னு சொல்றதுண்டு. அப்படி அந்த விதமாக ஒரு நியமங்களோட ஒரு ஸ்ரத்தையோட சில காரியங்களை பக்திமயமாக அம்பாள்கிட்ட சமர்ப்பணத்தோட பண்ணிட்டு வரதே ஒரு யஜ்யமாக இருக்கு. அப்படிப்பட்ட யஜ்யத்திலும் பிரீத்தி உள்ளவள் அப்படின்னா யஜ்ய பிரியான்னு நாம. அடுத்தது யஜ்யகர்த்திரி, யஜ்யத்தை அல்லது யாகத்தை செய்பவள் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த யஜ்யங்களை செய்யக்கூடிய இந்த வேதியர்களாக அவர்கள் வடிவத்தில் இருப்பவள் அப்படின்னு ஒரு அர்த்தம். ரெண்டாவது ஒருத்தன் யாகத்தை பண்றான்னு சொன்னாக்கா அவனுடைய மனைவிக்கும் பத்னிக்கும் அதுல முக்கியமான பங்கு உண்டு. அப்போ யஜ்யத்தை செய்பவனுடைய மனைவியாக பத்னியாக இருந்து கொண்டு யாகத்தை நடத்துவதற்கு துணை புரிபவள் அப்படின்னு யஜ்யகர்த்தரி, யாகத்தை செய்வதற்கு துணை நிற்பவள் அப்படின்னும் ஒரு அர்த்தம் பண்ணலாம். அப்போ யஜ்ய பிரியான்னு பார்த்துட்டோம், யஜ்ய ரூபாவாகவும் அவளே பார்த்தாச்சு, இந்த யஜ்யத்தையும் பண்ணிட்டு இருக்கிறவளாகவும் அவளே இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சு வேண்டியது ஒன்று இருக்கு. யஜ்யகர்த்தரின்னு சொல்லும் பொழுது யஜ்யத்தை செய்பவள்னு சொன்னால் ஒருத்தருடைய பிஹாஃபில் வைதிகர்கள் உட்காந்து யஜ்யத்தை பண்ணிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஆற்றுல ஏதோ ஒரு காரியத்தை பண்ணணும், ஒரு யஜ்யம் பண்ணணும்னாக்கா ரித்விக்குகளை வரித்து அவளை கொண்டு ஒரு யஜ்யத்தை பண்ணிக்கிறோம் நம்ம. அப்போது இந்த யஜ்யத்தை செய்பவராக அந்த வைதியர் இருக்கார், அவரை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறது யஜ்யகர்த்தரி அவருடைய ரூபத்தில் இருப்பவள்னு. அப்போ செய்கிற அதாவது செய்யறதுக்கு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கிறது நம்மனா பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுடைய வடிவத்தில் அவள் இல்லையா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வரும். அது பின்னாடியே அடுத்த நாமாவில் ஆன்சர் ஆகுது, யஜமான ஸ்வரூபிணி அப்படின்னு. இப்போ யாரை உத்தேசித்து யார் யஜமானராக வச்சுண்டு யாருக்காக யஜ்யம் நடக்கிறதோ அப்படி இருக்கிற யஜமானன்னு பெறவருக்கு அந்த யஜமானனின் வடிவத்தில் இருப்பவள் அப்படின்னு இந்த அடுத்த நாமாவில் அதையும் சொல்லியாச்சு. அப்போது யாகங்கள் இந்த யஜ்யங்கள்ங்கிறது அம்பாளுக்கு ரொம்ப பிரியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம். அந்த யஜ்ய ரூபமாகவே அவள் தான் இருக்கா. யஜ்யத்தை செய்யணும்னு முன்னிட்டு ஒரு முனைப்பு எடுக்கிற யஜமானனாகவும் அவள் இருக்கா. இந்த யஜ்யத்தை செய்து கொண்டிருக்கிற வேதியர்கள் வடிவத்திலையும் அவளே இருக்கா. அதற்கு துணை நிற்கிற இந்த யஜ்யகர்த்தரி அவர்களுடைய பத்னியாக யஜமான பத்னியாகவும் இருக்கலாம். ஏன்னா யஜமானனே யஜ்யத்தை செய்கிற யஜ்யகர்த்தருவாகவும் இருக்கிறது உண்டு சில நேரங்களில். அப்போது யஜமான பத்னியாகவோ அல்லது இந்த யஜ்யாகர்த்தாவினுடைய மனைவியாகவோ இருந்துட்டு யஜ்யத்தை நல்ல விதமாக செய்து முடிக்கிறதுக்கு அவள் அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னு இந்த எல்லா யஜ்ய ரிலேட்டட் விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி இதெல்லாமாகவும் அம்பாள் தான் இருக்கான்னு சொல்லி யஜ்யத்தில் அவளுக்கு அவ்வளோ பிரீத்தின்னு சொல்லிட்டு வருது இந்த நாமாக்கள். இது பார்க்கும்பொழுது
அம்பாளுடைய ஷோடசி சகஸ்ரநாமாவளின்னு இருக்கு. அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமாக செய்யக்கூடிய ஒரு சகஸ்ரநாமாவளி, அர்ச்சனை பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு நாமாவளி. அதில் அம்பாளை பற்றி சொல்லின் வரும்பொழுது, யக்ஞேஸ்வரியை நமகா, யஜ்ஞ ரூபாயை நமகா, யஜ்ஞ மாத்திரே நமகா, யஜ்ஞ போக்திரே நமகா, யஜ்ஞேஷியை நமகா, யஜ்ஞ சம்பவாய நமகான்னு யஜ்ஞத்தை பற்றி, யஜ்ஞ கிரியாய நமகா, யஜ்ஞாய நமகா, யஜ்ஞா யஜ்ஞ கிரியாலயாய நமகா, யஜ்ஞ ரட்சிக்காயை நமகான்னு யஜ்ஞத்தை பற்றியே நிறைய அடிக்கிண்டு போகிறதங்க இந்த ஷோடசியினுடைய விசேஷமான சஹஸ்ரநாமாவளியில். அதே மாதிரி சரஸ்வதியினுடைய சஹஸ்ரநாமாவளியிலையும் நம்ம இந்த விஷயங்கள்லாம் சிலது பார்க்க முடியும். யஜ்ஞ ரூபாய நமகா, யஜ்ஞ துஷ்டாய நமகா அப்படின்னு நிறைய வருது. இப்படி அம்பாளுக்கு ரொம்ப பிரீத்தியான விஷயம் இந்த யஜ்ஞங்கள் அப்படிங்கிறதாக, இதெல்லாத்தையும் ஹைலைட் பண்ணுறதாக இந்த சஹஸ்ரநாமாவளிகள்லையும் இதெல்லாம் இருந்துட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம். அடுத்தது 165வது ஸ்லோகம். தர்மாதாரா தனாத்தியக்ஷா தனதானிய விவர்தினி விப்ரப்ரியா விப்ரரூபா விஸ்வபிரமணகாரிணி. இதில் முதல் நாமா தர்மாதாரா, தர்மத்திற்கு ஆதாரமாக இருப்பவள், தர்ம ஆதாரா அப்படின்னு சொல்றது. இப்போ முன்னாடியே நம்ம பார்த்தோம், இவள் தான் இந்த லோகத்தையும் சிருஷ்டி பண்ணி எப்படி நடக்கணும், எப்படி நடந்தா அதுக்கு என்னென்ன பலன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வகுத்து கொடுத்தவள்னு பார்த்தோம். வர்ணாசிரம விதாயினி, நிஜாக்யா ரூப நிகமா, புண்ணியா புண்ணிய ஃபலப்பிரதா அப்படிங்கிறதெல்லாம் இந்த நாமாக்களை குறிக்கிறதாக முன்னாடி பார்த்தோம். அப்படி தர்மத்தின்படி எப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு தர்மசாஸ்திரங்களை, நியமங்களை, விதிகளையும் நிஷேதங்களையும், செய்யக்கூடியது ஒதுக்கி வைக்கக்கூடியதுன்னு எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி கொடுத்தவளாக இவள் இருந்துருக்கா. அதுவும் முக்கியமாக இங்கே ராஜ்ய நிர்வாகம் பண்ணுறவளாக இருக்காளோ இல்லையா. அப்போது இந்த ராஜ்யத்தில் டிசிப்ளின் எப்படி இருக்கணும், எதெல்லாம் பனிஷபிள் அஃபென்ஸ், எதெல்லாம் அப்ரிஷியபிள் அப்படின்னு லிஸ்ட் பண்ணி அதன் அதற்கு ஒரு மூலமாக, ஆதாரமாக இருந்து கொண்டிருப்பவளாக இந்த அம்பாள் இருக்கா அப்படின்னு இங்கே பார்க்குறோம். தர்மத்திற்கு ஆதாரமானவள் அப்படின்னு இந்த இடத்துல விஷ்ணு சஹஸ்ரநாமாவை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அங்கே உத்தர பாகத்தில் சொல்லிட்டு வரும்பொழுது, ஆச்சார பிரபவோ தர்மஹா தர்மஸ்ய பிரபுரச்சுதா அப்படின்னு அவர் சொல்லிட்டு வருது. தர்மத்திற்கு பிரபுவாக அவர் தான் இருந்துட்டுருக்கார் அச்சுதன் அப்படின்னு. அப்போ அவர் வேற இவள் வேற கிடையாதுன்னு நம்ம இது வரைக்கும் ஒரு 1000 தரம் பார்த்தாச்சு. சஹஸ்ரநாமத்திலேயே 1000 தரத்துக்கு மேலே பார்த்தாச்சு. இங்கே மறுபடியே அது ரீஅஃபர்மேஷன். இந்த இடத்துல தர்மத்துக்கு ஆதாரமாக இவளே தான் இருக்கா அப்படிங்கிறதே தான் அங்கே விஷ்ணு சஹஸ்ரநாமாலையும் அவரே தான் இருந்துட்டுருக்காருன்னு சொல்லியாச்சு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது தனாத்தியக்ஷா அப்படிங்கிற நாமா, தன அத்தியக்ஷா. அத்தியக்ஷம்னு சொன்னாக்கா ஒரு சூப்பர்விஷன் பண்ணுறவர்கள் அத்தியக்ஷர்னு சொல்கிறது. ஒரு பாராயணங்கள்லாம் நடக்கிறதுனா இப்படிப்பட்ட ஒரு பெரியவர் பேர் சொல்லி இவர் தான் அதுக்கு அத்தியக்ஷமாக இருப்பார் அப்படின்னா, அவருடைய லீடர்ஷிப்பில், அவருடைய சூப்பர்விஷனில் இந்த ஒரு பாராயணங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்கிறது. இங்கே தனாத்தியக்ஷா அப்படின்னா தனம் என்று சொல்லக்கூடிய செல்வத்தை கண்காணிப்பவளாக, சூப்பர்வைஸ் பண்ணுறவளாக அவள் இருக்கா. அப்போது இந்த பணம் வந்து எப்படி வந்து சேரணும், அது எப்படி யூஸ் ஆகுறது அப்படின்னு முழுக்க அதை கண்காணித்து சரியான வழியில் செலவு பண்ணுறதுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறவளாக இந்த ராணி இருக்கா, மகாராணி. அவளுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட இடங்களில் சரியான வழியில் இது வரணும், சரியான வழியில் இது செலவு பண்ணணும்னு அவள் அதை கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்காளாம் அப்படி சொல்கிறது. இன்னொரு அர்த்தம், தன அத்தியக்ஷன்னு சொன்னாக்கா எப்பொழுதும் இந்த செல்வத்தையே கணக்கு பண்ணி அதையே பார்த்துட்டுருக்கிறவனாக, கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்கிறவனாக குபேரனை சொல்கிறோம். அவரும் இந்த குபேரனும் அம்பாளுடைய உபாசகர்களில் ஒருத்தராக, முக்கியமானவராக நம்ம பார்க்குறோம். அப்படி உபாசகராக, முக்கியமான 12 உபாசகர்களில் ஒருத்தராக இருந்து அம்பாளையே உபாசனை பண்ணி பண்ணி கடைசியில் அம்பாளனுடைய வடிவமாகவே அவரும் ஆயிடுறார். கடைசியில் சாயுஜ்யம்னு சொல்லும்பொழுது அதுதானே, வசத்தியாக ஒரு உபாசகனுக்கு கிடைக்கக்கூடிய பதவின்னு சொன்னாக்கா தானே அம்பாளாக ஆகிடுறது. சாரூப்யம் சாயுஜ்யம்னு இப்படி குபேரனும் அப்படிப்பட்ட ஒரு உபாசனையின் பலனாக அம்பாள் வடிவமாகவே ஆகிறார், அல்லது அம்பாள் அவருடைய வடிவத்திலேயே இருக்கா அப்படின்னு சொல்றதாக தனாத்தியக்ஷா, குபேரனுடைய வடிவத்திலேயே இருப்பவள் அப்படின்னு இங்கே அர்த்தம் பண்ணலாம். அடுத்தது தனதானிய விவர்தினி. தனம்னு சொன்னாக்கா செல்வம், தானியம் என்று சொன்னால் ஒரு தானியங்கள் அல்லது இந்த கிரெயின்ஸ்னு சொல்கிறோமே அப்படிப்பட்ட தானியங்களை சொல்கிறது. விவர்தினி அதை பெருக்குபவள். இங்கே ரெண்டுத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த நாமம் வந்திருக்கு. நம்ம ப்ராக்டிக்கலாக இன்னைக்கு வாழ்க்கையிலேயே பார்க்குறோம், கை நிறைய நமக்கு பணம் இருக்குது, பேங்க்கில் அக்கௌண்ட்டில் நிறைய போட்டு வச்சுட்டுருக்கோம் அப்படின்னு இருந்தாலும்
ஒரு ஊரடங்கு உத்தரவு, வெளியில போய் நம்ம ஏதோ ஒரு சாமான வாங்கணும், சமைக்கிறதுக்கு அரிசி வேணும்னா நம்ம கிட்ட அக்கௌண்ட்ல வந்து ஒரு 15 லட்சம் ரூபா இருக்கு அப்படின்னு அதை வச்சுட்டு அதை பொங்கி திங்க முடியுமா? இன்னைக்கு எதுக்கு தானியம் வேணுமோ தானியம் வேண்டித்தான் இருக்கு, அது உணவாக அந்த பதார்த்தங்களாக அதுவும் தேவைப்படத்தான் செய்யறது. வெறும் தனத்தை மட்டும் வச்சுட்டு அதையே பிரதானமாக, அதுவே வாழ்க்கையினுடைய ஆரம்பம் முடிவுன்னு வச்சுட்டு நம்ம வாழ்க்கை இருக்க முடியாது. எங்க தனம் தேவையோ அது தேவை, சாதனமாக அது இருக்கணும். எங்க தானியம் தேவையோ அதுக்கு வேற சப்ஸ்டியூட் கிடையாது. ஏடிஎம்ல போய் கேஷ் எடுக்கிற மாதிரி தனத்தை பதிலா எனக்கு அதுக்கு பதிலாக வந்து அரிசி ஒரு மூட்டை வேணும்னு ஏடிஎம்ல எடுக்க முடியாது. அங்க தானியம் தான் நமக்கு தேவைப்படுறது. அப்படிப்பட்ட தானியத்தையும் கொடுப்பவளாக பெருக்குபவளாக இவள் இருக்கா. அப்ப இவளுடைய ஆட்சி அதிகாரத்துல எப்படி இருக்குன்னு கேட்டா, தனமும் பெறுகிறது தானியங்களும் பெறுகிறது. ஏன்னா செல்வத்தை கொண்டு மாத்திரம் எல்லாரும் திருப்தி அடைய முடியாது, தானியங்களும் தேவை என்று சொல்வதால் இது ரெண்டுமே அவளுடைய அனுகிரகத்தினால ரெண்டுமே நல்லா சமிருத்தியா எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கா, அப்படி அனுகிரகம் பண்றான்னு இந்த நாமா. அடுத்தது விப்ரப்ரியா. விப்ரர்கள் என்று சொன்னாக்கா நன்னா வேதத்தை ஓதி அதன்படி நடப்பவர்களுக்கு தான் விப்ரர்கள்னு பேரு. வெறும்னா பிராமணா எல்லாரும் விப்ரர்கள்னு நம்ம அர்த்தம் பண்ண முடியாது. பிறப்பினால பிராமணன்னு ஒருத்தர் பிறக்கலாம், ஆனா அதுக்கு அடுத்தபடியாக அதற்குண்டான ஒரு சுத்தி முறைகளை செஞ்சுண்டு தர்மத்தின் வாழ்க்கையை வாழ்றவருக்கு தான் அடுத்த ஸ்டேஜாக த்விஜர்கள்னு பேரு. அதையும் தாண்டி வேதத்தை நன்னா குறைவர கத்துண்டு வேதத்தின் வழியாகவே வாழ்க்கையை நடத்துபவர்களுக்கு விப்ரர்கள் அப்படின்னு பேரு. இப்படி எல்லா ஸ்டேஜ்லயும் ஒரு நிறைவை வச்சுண்டு எதுலேயுமே ஆசைப்படாம அகாமகதா அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தோம் ஆனந்தொல்லியில, ஸ்ரோத்ரியஸ்யா காமஹதஸ்யா அப்படின்னு. அப்படி இருக்கிறவர்களுக்கு ஸ்ரோத்ரியன்னு பேரு. அப்படி இருக்கக்கூடிய ஸ்ரோத்ரியனிடம் அகாமகதனாக, அதாவது எதுலேயும் ஆசை வைக்காம பற்றற்றவனாக, வேதத்துல சொன்னபடி வேதாந்த கருத்துக்கள் எல்லாம் உள்ள வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தத்தில் பிரம்மத்தில் லயித்திருக்கக்கூடிய ஒரு விப்ரனிடத்தில் பிரியமுள்ளவளாக அம்பாள் இருக்கா அப்படின்னு சொல்றது. ஏன்னா அவன் அப்ப என்ன ஆகிறான், இந்த ஆத்ம வித்தியிலேயே லயிச்சிருக்கிறவனாக நடக்கும் பொழுது அவனே அம்பாளுடைய சுரூபமாகறான். அப்படி இருக்கக்கூடிய விப்ரனிடத்தில் பிரியமுள்ளவளாக, அதாவது அவனாகவே இவள் ஆகி நிற்கிறாள். இப்ப முன்னாடி சொன்ன தனாத்தியக்ஷா மாதிரி அப்படி தன்னுடைய ஒரு சுரூபத்திலேயே லயிச்சு பக்தி பண்ணி உபாசனம் பண்ணிட்டு இருந்த ஒரு குபேரனிடத்துல அத்தனை பிரியம் வச்சு அவன் வடிவமாகவே இவள் ஆகிறாங்கிறதுனால, அதே மாதிரி இங்க தன்னுடைய ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மஸ்வரூபத்தில் லயிச்சு வேதத்தின் வழி நடந்து வேதாந்தங்கள்ல சொல்லி இருக்கக்கூடிய முடிவான முடிவாக இந்த அம்பாளை தெரிஞ்சின்றவனிடத்தில் பிரியமுள்ளவள். அப்படி பிரியமுள்ளதுனால் என்ன ஆகிறா, அவன் வடிவமாகவே ஆகிறா. எப்படி குபேர வடிவத்திலான மாதிரியே இருக்கிறதுனால அடுத்த நாம இதே சொல்றது விப்ர ரூபா. அப்ப விப்ர பிரியாவாக முதல்ல இருந்துட்டு அவன் மேல இருக்கிற அந்த பிரியத்தினால விப்ர ரூபாவாகவும் இவள் இருக்கா அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். இதுல இன்னொரு அழகான அர்த்தத்துக்கு இடம் இருக்கு. என்னன்னு கேட்டா, இந்த விப்ரர்கள்னு சொல்லக்கூடியதாக வேதத்தை ஓதி வேதத்தின் வழியாக நடக்கிறவர்கள்னு அவளை சொல்றோம். அப்படி வேதத்தின் வழியாக எப்படியெல்லாம் நம்ம பெருசா பணம் சேர்த்துக்கப்படாது, நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப எளிமையானதாக இருக்கணும்னு சொல்லி அப்படி நடக்கக்கூடிய வாழ்க்கை யாருக்கு இருக்கோ அந்த விப்ரர்கள் வடிவமாகவே அம்பாள் இருந்துருக்கா. ஏன்னு சொன்னா அவனுக்கு ஏழ்மை எப்பவும் இருந்துட்டே இருக்கும். அந்த ஏழ்மைக்கு நடுவில் தான் பகவானுடைய அருள் எப்பவும் பிரகாசமா அங்க தெரிஞ்சுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றது நம்ம சாஸ்திரங்கள். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு அவனுடைய அறிவு வந்து மகாவிருத்தி பெற்ற ஒரு அறிவாக இருக்கும், பெரிய பிரகாசமான அறிவு, தேஜஸ்வரூபியாக அவன் இருப்பான். ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தனை யாராவது நிந்திச்சான்னாக்கா, அவனை போய் அவனை திட்டி ஏதாவது பண்ணோம்னாக்கா நமக்கு பாவம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும் செய்யறவனுக்கு. ஆனா அவனுக்கு என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, இப்படிப்பட்ட விப்ரனுக்கு யாராவது நிந்தனை பண்ணான்னாக்கா அவனுக்கு இன்னும் அது ஒரு பெரிய பாக்கியமா. ஏன்னா இந்த உலக விஷயங்கள்ல இருந்து அவனுக்கு இன்னும் பற்று விட்டு போகும், இதுல இருந்து இன்னும் தள்ளி போய் இந்த சேத்து குட்டை சொன்னோமே சம்சார பங்கம், இந்த சேத்து குட்டையில இருந்து இன்னும் தள்ளி போய் அம்பாளுடைய சரணாரந்தங்களை இன்னும் ஸ்ட்ராங்கா அவன் பிடிச்சுக்கிறான் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். அப்போ அதே நேரத்துல இந்த விப்ரனை வந்து இங்க ரொம்ப நன்னா வந்து தத்துவங்கள்லாம் உபதேசம் பண்றேன், உங்களை மாதிரி சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்லை, நீங்க சொல்றதெல்லாம் கேட்க அவ்வளவு மதுரமா இருக்கு, கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குன்னு சொன்னாக்கா
தன்னுடைய தலையில அவன் ஏத்திந்து போயிட்டான்னாக்கா அவனுடைய தபஸ் உடனே குறைய ஆரம்பிச்சுடுறது, அகங்காரம் கூட ஆரம்பிச்சுடுறது. அதனால அதை நன்னா புரிஞ்சின்றவனாக இருக்கக்கூடிய விப்ரன் என்ன பண்றான், யாராவது தன்னை பாராட்டுறதுக்கு வந்தா அப்படின்னு வந்தாக்கா உடனே அதுலேருந்து ஒதுங்கி போய் அவன் வேற விஷயத்த பேசிட்டு வேற டாப்பிக்கை பேசிட்டு டாப்பிக்கை மாத்திட்டு அவன் அதுலேருந்து விலகி போயிடுறானான். அப்படி இருக்கிறவன் தான் சரியான ஒரு விப்ரன் அப்படின்னு இங்க சொல்லக்கூடிய டெஃபினேஷனுக்குள்ள நிக்கிறவன் அப்படித்தான் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய விப்ரன் வடிவத்தில் அம்பாள் இருக்கா அப்படின்னு பாக்குறோம். அப்போ ஒரு சாதாரண மனுஷனாக பிறவி எடுத்தவனையும் தவசீலனாக உருவாக்கி அவனுக்கு சரியான மார்க்கத்தை காமிச்சு தன்னுடைய வழியிலேயே கூட அழிச்சின் போயிட்டு இருக்காவோ, அவ முன்ன இருந்து கை நீட்டி அதாவது அவனை சம்சார பங்கம் என்று சொல்லக்கூடிய குட்டையிலேருந்து கை தூக்கி விட்டது மட்டும் இல்ல, அவனுக்கு முன்னாடியே கையை பிடிச்சிண்டு அழிச்சின் போயிட்டு இருக்கா சரியான வழியில. அப்போ சரியான வழியிலே கூட்டின்னு போய் அவனாகவே அவள் ஆகி விடுகிறாள்ங்கிறதாக விப்ர ரூபான்னு கடைசியில பாக்குறோம். அடுத்த நாம விஸ்வ பிரமணகாரிணி. இத இந்த உலகத்தையே பிரமணம் பண்றதுனாக்கா அப்படியே சுத்த வச்சுட்டு இருக்கிறவோ அப்படின்னு பாக்குறோம். இந்த விஷயத்த நம்ம ஏற்கனவே விஷ்ணு மாயா மாயாங்கிற நாமாக்கள்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தோம். எப்படி இந்த லோகமே ஒரு இடத்துல நிக்காமக்கு சுத்தின்றே இருக்குனாக்கா அந்த சுத்தறதுக்கே இந்த சக்தி பிரபாவம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை நம்ம டீட்டெயிலாக அங்கே பார்த்தோம். இந்த இடத்துலயே சௌந்தர் லஹரியினுடைய ஒரு ஸ்லோகத்தையும் ரெஃபரன்ஸ் பார்த்தோம். மகாமாயா விஸ்வம் பிரமயசி அப்படின்னு பரபிரம்ம மகிஷின்னு அம்பாளை பத்தி சொல்லிட்டு இருக்கும்பொழுது மகாமாயாக இருந்துட்டு இந்த உலகம் முழுக்கும் சுத்த வச்சுருக்கேம்மா அப்படின்னு சொல்றதாக அந்த ஸ்லோகத்தையும் முன்னாடி ரெஃபரன்ஸ் பார்த்துருக்கோம். இங்க இன்னும் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பார்க்கலாம். காளிகா புராணத்துல சொல்லக்கூடியதாக ஒரு கதை. மகாவிஷ்ணு வந்து ஆகாய மார்க்கமாக போயிட்டு இருக்கும் பொழுது அவர் காமாக்கியா என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி பீடத்தின் மேல போறாராம். அங்க டிராவல் பண்ணும் பொழுது அவருக்கே திடீர்னு ஒன்றும் புரியாமக்கி நில தடிமாறி போய் அப்படியே தகச்சு நின்றுடுறார். ஏன்னு கேட்டா அந்த காமாக்கியா எங்க இருக்குன்னு கேட்டா இன்னைக்கு நம்ம அசாம் என்று சொல்லக்கூடிய தேசம், அதை வந்து இந்த புராணத்துல என்ன சொல்றதுன்னா அசம தேசம்னு சொல்றது. அசமம்னு சொன்னாக்கா சமம் இல்லாதது, அசமம் அதாவது மேடும் பள்ளமும் நிறைந்ததான சமமற்ற ஒரு தேசத்துக்கு அசம தேசம்னு பேரு. அதுதான் இப்ப அசாம்னு ஆயிடுத்து. அப்படி அசம தேசத்தின் மேல அவர் டிராவல் பண்ணும்பொழுது காமாக்கியா என்று சொல்லக்கூடிய அம்பாளுடைய சக்தி பீட்டம் இன்னைக்கும் இருக்குங்க, ரொம்ப புனிதமான ஒரு ஸ்தலம். அதுக்கு மேல டிராவல் பண்ணும்பொழுது அவருக்கே ஒரு பிரம பிடிச்ச மாதிரி நின்றுடுறார், தகச்சு போயிடுறார். அப்படி பிரமிச்ச உடனே மகாலட்சுமி இதை பார்த்து அம்பாளை வழிபட்டு இவருக்கு இந்த கலக்கத்தை போக்கணும்னு கேட்டுண்டு தேவி அனுகிரகம் பண்ணி விஷ்ணு அதுலேருந்து ரிலீஸ் பண்ணா அப்படின்னு சொல்றது. இதே மாதிரி தேவி மகாத்மிய பிரதம சரித்திரம் நம்ம பார்த்தோம். மகாகாளிங்கிற ஒரு நாமா சொல்லும்பொழுது எப்படி விஷ்ணு வந்து நித்ரா தேவியினுடைய கண்ட்ரோல்ல இருந்தார், அவ அதுக்கப்புறமா பிரம்மா கேட்டுன்றதுக்கு இணங்க அவர் அதுலேருந்து அவர் ரிலீஸ் பண்ணினா, தன் நித்ரா தேவி தன்னுடைய கண்ட்ரோல்ல இருந்து அவர் ரிலீஸ் பண்ணான்னு சொல்லி அங்கே பார்த்தோம். அப்படி இந்த பிரமைன்னு சொல்லும்பொழுது எதுவுமே வழங்காமிக்கு அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறதுன்னு சொல்றமே அந்த ஸ்டேட்டஸும் சொல்லலாம். அப்படியே இந்த உலகம் பிரமயசின்னு சுத்தின்றே இருக்கு, சதா சர்வகாலமும் நிக்காம எத்தையோ செஞ்சுட்டே இருக்கிறதுன்னு சுத்தின்றே இருக்க அதையும் பிரமணம் அப்படின்னு சொல்றது. இப்படி இந்த ரெண்டு விஷயத்துக்குமே காரணமாக மாயாசக்தியாக இவள் தான் இருக்கா அப்படின்னு இவளுடைய ஒரு அனுகிரகத்தினாலதான் இந்த உலகம் பிரமணம் பண்ணிட்டு இருக்கு சுத்தின் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது 166வது ஸ்லோகத்தை நாளைக்கு பார்ப்போம். பெரிய வாசர்தான்.